தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல உங்கள் பாசத்துக்குரிய சரி சரியா விட இவங்க யாரு பாக்குறீங்களா? இவங்க தான் நம்மட சுச்சா பசங்க நம்பர் ஒன் எதிரிகள். கக்கா பசங்க பாத்தீங்களா, சுச்சான்னு சொன்னால டென்ஷன் ஆறாங்க. ஐயோ ஐயோ, அடே சுச்சா பசங்களை சொல்லல, எனக்கு வருது. சனி போய் பெஞ்சிட்டு வாடா. அண்ணே தக்குந்து வாங்க, பாஸ் கோவிப்பார். போன முறை ஜேம்ஸ் கலவெடுத்த பேக் கக்கா பசங்க ஏரியாவில் இருந்தான், அதான் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை. நீங்களே பாருங்க. நடுவுல நிக்கிறான் பெரிய பருப்பு மாதிரி. இவன் தான் கக்கா பசங்கிட்ட போஸ் காக்கா. ஆனால பக்கத்துல மட்டும் போய் நிக்கலாது, அவ்வளவு நாத்தம். லெஃப்டில் மீசை வரைஞ்சிருக்கிறான்னு, இவன் தான் ஊமதுரண்ட ஆசை தம்பு மீசதுரை. பேரில் பாரு. சென்ட்ரலில் நிற்கிறான்னு பாடி பில்டர் மாதிரி, இவன் தான் பாண்டி மசல் பாண்டி. இவனை பற்றி சொல்ல எவ்வளவோ இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டேன், சொன்னார் போட்டுருவான். ரைட்டில் இருக்கிறான்னு பிளாக் போர்டுக்கு உடுப்பு போட்ட மாதிரி, இவன் தான் குருவி. போஸ் என்றாலே இவனுக்கு உயிர். சொல்லுங்க பாஸ். ஏன்டா வேற இல்லைனா பயந்துட்டானா? பாஸ் அவன் பயந்துதானா, பார்த்ததில்ல. அப்ப என்ன வரல, அவன் வந்துடுவான், சொல்ல மாட்டான், ஆனால் சொன்னா செஞ்சிருவான். பாஸ் என்றா சுச்சாமனுக்கு அவன் வந்துட்டான். பெரிசுகள் எடுத்து கொடுத்த சமாதான அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணி ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்கிடையில மோதுறாங்க பாரு, திருந்தாத ஜென்மங்கள். ஏய் கோபாலு, நல்லா இருக்கிறியா? வவ்வாலு, எஸ் எஸ் வவ்வாலு. என்ன எங்க ஏரியா பக்கம் வந்து களவெடுக்கிறியா? களவா? ஒரு முறை தப்பு நடந்து இனிமேல் நடக்க நடந்தா தெரியும் தானே. என்ன ஸ்டெப் எடுத்து வச்ச அண்ணனே பார்க்க மாட்டேன். சபாஸ், சரியான போட்டிடா. டேய் காக்கா, இந்த வவ்வால் சொன்னது சொன்னதா?
இனிமேல் நடக்காது. சுச்சா பிராமிஸ். ஏய் ஏய் ஏய், ஒன்னு மட்டும் சொல்ல நல்லா கேட்டுக்க. சுச்சா ரோட்ல இருக்கலாம், காட்டுல இருக்கலாம், ஏன் உன் தலையில கூட இருக்கலாம், ஆனா கக்கா கப்பூசில மட்டும்தான் இருக்கலாம். செஞ்சு பாரு, அறுத்துருவேன். இவங்களும் 68 பிரச்சனை இருக்கு. பா மூமுதிரை திரும்பி வச்சான் பாரு. பாப்பா லாப்பு சரியா, இனி அடுத்த முறை சந்திப்போம். ஆனா என்ன மட்டும் மறந்துடாங்க, ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம். நல்ல வரோம் ஏழு ஸ்வரம் எங்க.